அஸ்ஸலாமு அலைக்கும். சவுதியில் இன்றைய முக்கிய செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் செய்தி என்னென்னு பார்த்தோம்னாக்க, ஜவாசாத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது சவுதிக்குள்ளே வருவதற்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய சவுதி சிட்டிசன் அல்லாத மற்ற அனைவருமே என்ன செய்யணுன்னாக்க, ஒரு லிங்க் அறிமுகப்படுத்தி அந்த லிங்கில் நாம் தடுப்பூசி பெற்றுக்கொண்டவர்களா இல்லையா அப்படிங்கிற நம்மளுடைய நிலைமையை அதில் பதிவு செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாருங்கிறத நான் இன்னொரு சொல்லிடுறேன். அதாவது புது விசாவில் எந்த வகையான விசாவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி புது விசாவில் சவுதிக்குள்ளே வருவதற்காக காத்திருக்கிறவங்க, லீவுக்கு ஊருக்கு போயிட்டு லீவு முடித்து திருப்பி வரக்கூடியவர்கள், அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய சவுதி சிட்டிசன் அல்லாத நபர்கள், அவர்களுக்கெல்லாம் விசா வைக்காமலாம் தேவையில்லை, அவங்க நேரடியாக உள்ளே வர முடியும் சவுதிக்குள்ளே. அவர்களாக இருந்தாலுமே என்ன செய்யணுன்னாக்கா, அந்த லிங்க்கில் பதிவு செய்யணும். என்ன பதிவு செய்யணும்? தடுப்பூசியை பெற்றுக்கொண்டா, தடுப்பூசியை பெற்றவர்கள் அப்படிங்கிற விவரங்களை பதிவு செய்யணும். பெற்றுக்கொள்ளாமல் இருக்கீங்க அப்படின்னா, நான் தடுப்பூசி பெற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற விவரங்களை பதிவு செய்யணும். உங்களுடைய விசா நம்பர், உங்களுடைய இதெல்லாம் போட்டு பதிவு செய்யணும். அதில் அரபி இங்கிலீஷ்னு இருக்குது, இங்கிலீஷில் ஈஸியாக இருக்குது ரொம்ப. ஸோ ஈஸியாக நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால், அதில் பதிவு செஞ்சு முடிச்சிடலாம். இது ஒன்று. இன்னொரு டவுட் இதில் இருக்கும், சப்போஸ் நான் இதில் பதிவு செய்யலை அப்படின்னா ஏதாச்சும் பிரச்சனை ஆகுமா, திருப்பி அனுப்பிடுவாங்களா, அப்படி ஏதாச்சும் பயம் இருக்குது அப்படின்னா, அவங்க இதுக்கு உண்டான காரணத்தை சொல்லியிருக்காங்க. நாங்கள் பதிவு செய்ய சொல்வதற்குண்டான நோக்கம் வந்து, நீங்கள் உள்ளே வரும்போது உங்கள் உள்ளே வருவதற்குண்டான ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் இல்லையா, இது இது செய்யணும்னு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு இலகுவாகவும், அதே மாதிரி உங்களுக்கு வெயிட் பண்ணுற நேரம் குறையும். இந்த ரெண்டு காரணங்களுக்காக வேண்டி தான் நான் இந்த பதிவு உங்கள்கிட்ட கேட்குறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஆனால் இதில் வந்துட்டு அவங்க கம்பல்சரின்னு சொல்லலை, கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லலை, ஆனால் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய காரணங்கள் ரொம்பவுமே வேல்யூவாக இருக்கிறதுனால நம்ம கம்பல்சரி செஞ்சுட்டு வர்றது நமக்கு ரொம்ப நல்லது. சரியா, ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான். நான் அந்த லிங்க்கை வந்து என்னோடய வீடியோக்கு கீழே கொடுக்குறேன், அதை டச் பண்ணிங்கன்னா நேராக அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்க முடியும். எப்போ பண்ணணும் இது அப்படின்னா, உள்ளே வர்றதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி, சரியா, டிக்கெட்டு போடுறதுக்கு, டிக்கெட்டு டேட்டுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். 4 நாளைக்கு முன்னாடி பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு நியூஸ். ரெண்டாவது என்னென்னு பார்த்தோம்னாக்கா, சவுதியில் ஒரு கியா அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஒரு லிங்க் இருக்குது. அது என்னது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சவுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய சட்டத்திட்டங்களை தெரிஞ்சு கொள்வதற்கும், அதில் வந்துட்டு நம்ம கேள்விகள் கேட்டு பதில் சொல்லும் வகையிலையும் அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்கப்பட்டிருக்குது. சவுதியினுடைய லேபர் லாவை வச்சு உள்ளது. யார் நடத்துகிறான்னு பார்த்தோம்னாக்கா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர் சவுதி. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் சவுதியினுடைய மினிஸ்டர்ஸும் அதே நேரத்தில் சோஷியல் டெவலப்மெண்ட்டும் இணைஞ்சு தான் இதை வந்துட்டு நடத்துகிறாங்க, அதாவது இதில் வந்துட்டு பார்த்துக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி ரெண்டு கேட்கப்பட்டிருக்கு, அது ரெண்டு தான் இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். ஸோ என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு தொழிலாளி இருக்கிறாரு ஒரு கம்பெனிலன்னா, அந்த முதலாளி வந்து கான்ட்ராக்டை மாற்றிக்க முடியுமா, கான்ட்ராக்டில் நம்ம போய் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்டை மறுபடியும் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கு என்ன பதில் எழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, மாற்ற முடியும், ஆனால் ஒர்க்கருடைய, அந்த தொழிலாளர்களுடைய பர்மிஷனோட தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த கான்ட்ராக்டை திருத்தம் செஞ்சு அந்த கான்ட்ராக்டை வந்துட்டு அந்த தொழிலாளிகிட்ட அனுப்புவாங்க அப்ரூவலோ அல்லது ரிஜெக்டோ பண்ணுறதுக்கு. அவர் அனுமதித்தார் அப்படின்னாக்கா, அப்ரூவல் பண்ணார் அப்படின்னாக்கா புதிய கான்ட்ராக்ட் படி வேலை செய்வார். அவர் அதை வந்துட்டு நிராகரிச்சிட்டார் அப்படின்னா பழைய கான்ட்ராக்ட்லேயே தொடர்வார் அப்படிங்கிறத பதிலாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வியும் கேட்டு அதற்கு உண்டான பதிலும் கிடச்சிருக்கு. ஒருவர் வந்துட்டு கம்பெனியில் ஃபைனல் எக்ஸிட்டில் ஊருக்கு போகிறார், அவருடைய ஒர்க் பர்மிட்டை ஃபைனல் எக்ஸிட்டில் போகிறார் அப்படிங்கிற காரணத்துக்காக வேண்டி கேன்சல் பண்ணிவிட்டு போக முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பதில் வந்திருக்குனாக்கா, ஃபைனல் எக்ஸிட்டில் போகிறீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக வேண்டி ஒர்க் பர்மிட்டை கேன்சல் பண்ண முடியாது, ஆனால் ஒருவேளை நீங்கள் பணம் செலுத்தாமல் இருக்கீங்க அப்படின்னா வழங்கப்பட்ட நாளிலிருந்து 14 நாட்களுக்குள்ளே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க் பர்மிட் கேன்சல் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பதிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இன்றைய சவுதியினுடைய முக்கிய செய்திகள். இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் சவுதியினுடைய முதல் நியூஸ். ஸோ இதில் ஏதாச்சும் திருத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்க நான் வரவேற்கிறேன், என்கிட்ட வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்கிட்ட பேசலாம். டெலிகிராமினுடைய லிங்க் நான் வந்துட்டு இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். சந்தேகங்கள் எது இருந்துச்சுனாக்கா அதில் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.